இன்னைக்கு ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு ஃப்ளவர் வேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து ஆரஞ்சு கலர் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன். இதை பின்னுறதுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கிற எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன், ஃபேப்ரிக் க்ளூ, அப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்டோன்ஸ். இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுற ஹேங்கிங். இன்றைக்கி நான் வைக்கிற பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் அட்டை இல்லைனா ஏதாவது கார்ட்போர்டு அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சு ஒரு ரெண்டு சுத்து சுத்திக்கோங்க. இந்த இடத்துல மொத்தமா பிடிச்சிட்டு நாட் போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நாட் போட்டதுக்கு அப்புறமா தனியா இருக்கிற த்ரெட்டை இந்த மாதிரி ஒரு ரெண்டு மடங்கு எடுத்துட்டு அதையும் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கணும். முதல்ல இந்த மாதிரி ஒரு ரோஸ் பெட்டல் எடுத்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் வச்சு இந்த மாதிரி பின்னிட்டே வருவோம். இந்த தடவை ரெண்டு சைடும் ரோஸ் பெட்டல்ஸ் தெரிகிற மாதிரி வைக்க போகிறோம். எப்படின்னா அந்த மாதிரி ரோஸ் பெட்டல் எடுத்துட்டு இதுவும் ரோஸ் பெட்டல் எடுத்து இப்படி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இப்படி பிடிச்சுக்கிட்டு த்ரெட்டு அந்த சைடு போட்டு இப்படி வெளியில் எடுக்கணும். எல்லா வேணியும் பண்ணுற மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரி வேணி பண்ணும்போது டபுள் கலர் ரோஸ் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இது கொஞ்ச தூரம் நான் பின்னிருக்கேன். இப்போ இது தேவையான அளவுக்கு பின்னிட்டு இந்த அட்டையை பின்பக்கமாக திருப்பி நடுவில் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ரெடியான வேணி இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் ஸ்டோன்ஸ் வந்து ஒவ்வொரு பின்னலுக்கும் நடுவில் ஒட்டிகிட்டே வந்துடலாம். இப்போ ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா இது முழுசாக ஒட்டியாச்சு. இப்போ இதோட ரெண்டு பக்கமும் இந்த ஹேங்கிங்கை கட்டிடலாம். இப்போ ரெண்டு சைடும் ஹேங்கிங்ஸ் கட்டி வேணி முழுசாக ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த வேணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.